Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அதை நினைச்சு அவ ஃபீல் பண்ணணுங்க. அதை விட்டுட்டு நீங்க உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ ஒண்ணு தப்பா சொல்லலையே. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதானே என்கிட்ட சண்டை போடுறா. எங்க அவ சண்டை போடாம இருந்தாலே நான் நல்லா தாங்க இருப்பேன். விடுங்க, ஒரு குழந்தை பிறந்து இந்த புடிவும் மருமக புள்ளையன்னு அவ கையில கொடுத்தா எல்லாம் சரியாயிடுங்க. எதையாவது சீரியஸா எடுத்துக்கறியா? எல்லாமே விளையாட்டு, உனக்கு எல்லாம் விளையாட்டு. பின்ன என்னங்க, நீங்க இப்படி அப்பா அம்மா அக்கா தங்கச்சி ஃப்ரெண்டுன்னு சும்மா முகத்தை பழைய படத்துல வர மாதிரி வச்சிருந்தா என்னங்க பண்ண முடியும்? நானும் அதே மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஆமா, நல்லா இருக்காது. ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். சும்மாவா சொன்னாங்க? அதனால நீ ரொம்ப பீத்திக்காத. இப்போ நீ மட்டும் தான் ஜாலியா இருப்பியா? நான் எவ்வளவு ஜாலியா இருப்பேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாரு, தெரியும். யாரே உங்க ஃப்ரெண்ட் அனிதா தானே? ஐயோ, அப்பப்பா அத பத்தி எனக்கு தெரியாதா? ஏய் ஏய், இங்க பாரு, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பத்தி ஏதாவது பேசுனா சரி, அவையிலனா என்ன, என் கேங் இருக்குல்ல, என் கேங் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாரு. ரஜினினாலே காமெடி தெரியுமா? என்ன ஜோக் சொல்ல போறேன்னு கேட்டு கேட்டு வாங்கி சிரிப்பாங்க, தெரியுமா உனக்கு? பாரா, இது ரஜினியோட அடுத்த முகமோ? சரி, எனக்கு ஒரு ஜோக் சொல்லுங்க பாப்போம். அவ்வளவுதானே? சரி, இப்ப பாரு. எங்க ஜோக்குக்கா இவ்வளவு யோசிப்பீங்க? இரு, யோசிச்சு சொல்ல வேணாமா? நல்ல ஜோக் வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஒரு கல்ல கடல்ல தூக்கி போட்டா என்ன ஆகும்? கேக்குறதுக்கு பதில் சொல்லு, அதான் ஜோக்கு. என்ன ஆகும்? நினைக்கிறேன் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இந்த குபார்னா நீங்க நம்பலல்ல? அண்ணா, என்னையும் தானே நம்பல? ஏப்பா, நீ சின்ன பையன்பா, நான் அப்படியா? நான் மூத்தவன். அண்ணா, என்னண்ணா டக்குன்னு சின்ன பையன்ட்டீங்க? சின்ன பையன் சின்ன பையன் தானே சொல்லணும் அண்ணா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அண்ணா? எப்பவும் வயசுல ராதிகாவை டைவர்ஸ் பண்ண போறேன். பாஸ், நீ ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஆனா அது என் காதுல ராங்கா விழுந்தது. ஹலோ, யாரு? பார்த்திபனா? ஆமா, சொல்லுங்க.
நாங்க பாக்ஸிங் கிளப்ல இருந்து பேசுறோங்க. சொல்லுங்க சார். நீங்க பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும்னு கேட்டிருந்தீங்களா? ஆமா. பெட் மேட்சுக்கு முன்னால ஒரு செலக்ஷன் மேட்ச் இருக்கு, அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணோம். செலக்ஷன் மேட்சா? எப்போ? எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம். நீங்க செலக்ஷன் மேட்ச்ல குவாலிஃபைட் ஆனாதான் இந்த டோர்னமெண்ட்லயே கலந்துக்க முடியும். ஓகே ஓகே சார், நீங்க டீடைல்ஸ் அனுப்புங்க, நான் கண்டிப்பா கலந்துக்கிறேன். என்னப்பா? முதல்ல ஒரு செலக்ஷன் மேட்ச் இருக்கா, அதுக்காக கால் பண்ணிருந்தாங்க. சரி, நீ கண்டினியூ பண்ணுப்பா. டீடைல்ஸ் அனுப்புறேன்னு சொல்லி மெசேஜ் பண்றேன்னு சொல்லிருக்காங்க, இன்னும் வரல. சரி, மெசேஜ் வந்ததோ எனக்கு முதல்ல அனுப்பு. சரியா? என்னைக்குன்னு பாக்கணும். நான் ஆபீஸ்க்கு லீவ் சொல்லணும்ல. லீவா? எதுக்கு? ஆமா, ஏ நான் வரக்கூடாதா? ஏங்க, வெறும் செலக்ஷன் மேட்ச் தானே, இதுக்கு போய் லீவ் போட்டு வருவாங்களா? நீ பெரிய பாக்ஸர் தான், ஏகப்பட்ட மேட்ச் ஆடிருப்ப. ஆனா எனக்கு அப்படி இல்லையே. நான் பாக்க போற ஃபர்ஸ்ட் பாக்ஸிங் மேட்ச் இது. அதுவும் அடிச்சு தூக்க போறது யார் தெரியுமா? யாரு? ஏன் புருஷன். வேண்டாம்னு சொல்லாத பார்த்திபா, நான் வருவேன். நீ உன் கனவ ஜெயிக்க முதலடி எடுத்து வைக்க போற, அந்த நிமிஷம் நான் உன் கூட இருக்கணும். நீ ஜெயிக்கிறத நான் பார்க்கணும். ஜெயிச்சிட்டன்னு நீ என்ன பார்க்கும் போது அந்த சந்தோஷம், இதோ இந்த கண்ணு தெரியும்ல, அத நான் பார்க்கணும். சரி சரி, ஆனா என்ன, கண்ணுதான் லேசா வேர்க்கும், நீதான் அழாதன்னு தொடச்சு விடணும், இல்லைன்னா பிச்சு போடுவ சொல்லிட்டேன். நீங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க, நான் என்ன பண்ணணும்? பசிக்குது, முதல்ல போய் சாப்பிடணும். என்ன பார்த்துட்டே இருக்க? எதிரி அதேதான் இங்க இருக்கிற எல்லாருமே தொடர்ந்து பல வருஷமா பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ சுத்தமா எந்த பயிற்சியும் பண்ணல, உன்னால இந்த போட்டியில ஜெயிக்க முடியுமா பார்த்திபா?
என்ன, என் மேல நம்பிக்கை இல்லையா? தோத்துருவன் தானே உங்களுக்கு தோணுது? சேச்சா பாத்திபா, நீ ஜெயிச்சா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு உனக்கு தெரியாதா? உன் திறமையில எனக்கு சந்தேகம் இல்ல, ஆனா சரியான பயிற்சிக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. கரெக்ட் தானே, ஆனா நான் ஜெயிப்பேன், ரஜினிக்காக கண்டிப்பா ஜெயிப்பேன். சரி வாங்க போய் ஆரம்பிப்போம். சரி என்னங்க இங்கேயே வந்துட்டீங்க? அங்க வேற யாரோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு பார்த்திபா? என்னாச்சு அடிபட்டு இருக்க? என்னாச்சு பார்த்திபா? பார்த்திபா என்னாச்சு? என்ன பார்த்திபா இதெல்லாம்? ஐயோ அத்த, எனக்கு ஒண்ணும் இல்ல அத்த, நீங்க வருத்தப்படாதீங்க. என்ன பேசுற பார்த்திபா? அங்க உன்ன அப்படி பார்க்கும் போது எனக்கு உயிரே கையில் இல்ல தெரியுமா? நீங்க தானே தைரியம் சொல்லணும். நீங்களே இப்படி பேசினா அத்தாலாம் பயப்பட மாட்டாங்களா? போதும் பார்த்திபா, நீ தைரியம் சொன்னதெல்லாம். உன்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே மனசு அப்படி பதறி போயிடுச்சு. நீங்க எவ்வளவு போல்டான ஆளு, நீங்களே இப்படி பேசலாமா? சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்கு? அப்பா, சட்டை கிழிஞ்சா பரவாயில்ல பார்த்திபா, இப்ப நீயே நார் நாரா கிழிஞ்சு வந்திருக்கியே. இப்ப இது தேவையா? ஐயோ பார்த்திபா வேண்டாப்பா, இந்த அடிதடி இந்த குத்து சண்டையெல்லாம் வேண்டாப்பா. ஐயோ அத்த. பார்த்திபா அதான் அம்மா இவ்ளோ சொல்றாங்கல்ல, அமைதியா சரின்னு தான் கேளு. பாரா யாரெல்லாம் என்னென்ன பேசுறாங்கன்னு. அக்கா நீ இப்படி பேசாம இருந்தா இவன் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பான். நீ ஏதாவது சொல்லுக்கா. என்னக்கா அமைதியா இருக்க, சொல்லுக்கா. ஆமா, ஆரம்பத்துல இருந்தே அவங்க வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒத்தும் சரியில்ல, உறவு. பார்த்திபா, பார்த்திபா,
பார்த்திபா, சீக்கிரம் எந்திரி, லேட் ஆயிடுச்சு பார்த்திபா. வெரி குட் மார்னிங். இந்த நாளைய நீ நான் குட் மார்னிங். ஏன் பெட்ல படுக்காம இப்படி பாயில படுத்துட்டு இருக்க? உடம்பு வலிக்கு பாய் தான் பெஸ்ட். காது வேற கொயங்குது. நல்ல கனவு வந்துச்சு. ஓஹோ, கனவா? இங்க பாரு, கனவுல கூட உனக்கு பாக்ஸிங் தான் வரணும், புரியுதா? எந்திரி முதல்ல. என்னாச்சு பார்த்திபா? நீங்க இருங்க, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ரஜினி, என்னாச்சு அதுக்குள்ள? இல்ல பார்த்திபா, உடம்புக்கு முடியலன்னு சொன்ன, அதான். இங்க பாரு, நான் ஜெயிக்கணும், அதுக்கு எல்லாத்தையும் விட பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் மெடிடேஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். வணக்கம் சார். யாருங்க நீங்க? என்ன வேணும் சார்? உங்க ரேஷன் கார்டு செக்கிங்காக வந்திருக்கோம். ஸ்மார்ட் கார்டு அப்டேட் ஆயிருக்கு. ஸ்மார்ட் கார்டு அப்டேட்டா? அப்படின்னா கார்டு ரஜினி பேர்ல இருக்குல்ல? ஆமா, அதுக்காகத்தான். மாப்பிள்ள யார் இவரு? ஏதோ ரேஷன் கார்டு செக்கிங் ஆத்த. ஓ அப்படியா? நாங்க ஒரு மாசம் கூட விடாம ரேஷன்ல தான் எல்லாம் வாங்குவோம். ரேஷனுக்கு 1000 ரூபாய் குடுக்கறோம்னு சொன்னாங்களே, அத குடுக்க போறீங்களா? இல்லமா, உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு அப்டேட் ஆயிருக்கு. அப்படினா என்னது? ரேஷன்ல எல்லாம் வாங்க முடியும்ல? தாராளமா வாங்கலாம். இந்த கார்டுல புதுசா பேர் சேர்த்திருக்காங்க, அத செக் பண்ண தான் வந்திருக்கேன். என்னது? ஓஹோ, அது எப்படி சேர்த்திருப்பாங்க? புதுசா சேர்க்கறதுக்கு யார் இருக்காங்க? எல்லார் பேரும் தான் ரேஷன் கார்டுல இருக்குமே. ஏய், சங்கரி, ராதிகா, முரளி, திவ்யா, நாலு பேரும் என் பசங்க தான். மாரிமுத்துன்னு ஒரு பேரு, அப்புறம் தருண், மதுமி தானே குழந்தைங்க? எனக்கு புரிஞ்சு போயிடுச்சுமா, அந்த பார்த்திபன் பேரு தான் இருக்க போகுது. ஏற்கனவே அக்காவோட ஆதார் கார்டுல இருந்து எல்லாத்திலயும் பேரை மாத்தினால அவன். என்ன ராதிகா பேசுற நீ? அவன் மாத்திரதா இருந்தா ரஜினி பேர்ல அவன் வீட்டு கார்டுக்கு மாத்திருக்கணும். அவன் பேர் எதுக்கு இங்க சேப்பான்? அட, என்ன மாப்பிள்ள பேசுற நீ? அவன் செய்யற ஒவ்வொன்னையும் ஏன் செய்யற, எதுக்கு செய்யறன்னு சொல்லிட்டா செய்யறான். போதும் போதும், அவரு கையில தானே லிஸ்ட் இருக்கு. அவரை பேச விட்டா அவரே எல்லாத்தையும் சொல்ல போறாரு. கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க. நீங்க சொல்லுங்க சார், வேற என்ன பேர் சார் இருக்கு? பத்மான் இருக்கு. Thank you.
ஒண்ணும் இந்த வீட்டு ஆள் கிடையாது, ஒண்ட வந்த பிடாரி. அம்மாமா ஏன்டா கத்துறீங்க? உங்க பிரச்சனை எல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. இதுல பேர் இருக்கு, அவங்க வீட்டுல இருக்காங்களா இல்லையா? இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன். பத்மமா இந்த பாருங்க, அழாதீங்க. இங்க பாருங்க பத்மாமா, என்ன பாருங்க, அழாதீங்க. நான் எதுவுமே பண்ணல ரஜினி, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. என்ன நம்பு ரஜினி. ஐயோ பத்மாமா, நம்பிக்கையை உடைக்கிற அளவுக்கு நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதோட இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயமும் இல்ல. இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம ரேஷன் கார்டுல உங்க பேரை சேர்க்கறதுனால ஒன்னும் ஆயிட போறது இல்ல. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதுக்கு போய் இப்படி அழலாமா? கண்ணு தொடங்க. அக்கா என்ன அடிச்சப்ப கூட எனக்கு கோபம் வரல ரஜினி. என்னது, அம்மா அடிச்சாங்களா? அத விடுமா, அக்கா என்ன ரொம்ப பேசிட்டாங்க, அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. அவருக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரியாம அவரை நம்பி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அத தவிர வேற என்னமா நான் தப்பு செஞ்சேன்? அவருக்கு உண்மையா ஒழுக்கமா தானே நானும் வாழ்ந்திருக்கேன். பத்மாமா என்னது இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. பார்த்திபா ஏதாவது வேணுமா உனக்கு? டீ கொண்டு வரவா? இல்லங்க, முதல்ல நீங்க போன விஷயம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. பத்மாமா கிட்ட பேசுனீங்களா? பேசுனேன். நீ வொர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கல, டயர்டா இருக்கும். நான் போய் வெந்நீர் போட்டு எடுத்துட்டு வரேன், சரியா? இரு. ரஜினி. என்ன? இங்க வாங்க. எதுக்கு? வாங்க. உட்காருங்க, உட்காருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏ சொல்லிட்டு தானே போன, வெந்நீர் போட்டு எடுத்துட்டு வரேன்னு. வீடு இங்க என்ன நிலைமையில கொதிச்சுக்கிட்டு இருக்கு, வெந்நீர் போடுறது இப்ப முக்கியமா? அத்தா அங்க ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாவணும்னு உட்காந்துகிட்டு இருக்காங்க. பத்மாமா கிட்ட பேசுனீங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா சம்பந்தம் இல்லாம எதோ பேசிட்டு இருக்கீங்க. தெரியுதுல, உனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு அப்படி பேசுன. அது தெரியலையா உனக்கு? ரஜினி இங்க பாரு பார்த்திபா, நீ இப்போ உன் லைஃபோட முக்கியமான ஃபேஸ்ல இருக்க. உன் கான்சென்ட்ரேஷன், உன் ஃபோக்கஸ் முழுக்க பாக்ஸிங்ல மட்டும்தான் இருக்கணும். ஏங்க, நீங்க வேலைய பாத்துக்கிட்டே தானே இந்த குடும்பத்தையும் பாத்துக்கிறீங்க. வேலையை பாத்துக்கிட்டே குடும்பத்தை பாத்துக்கலாம். குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக தான் வேலையே பாத்துட்டு இருக்கேன். ஆனா இந்த வேலை என் கனவு இல்லையே. வேலை வேற, கனவு வேற பார்த்திபா. கலெக்டர் ஆகணுங்கிறது தான் என் கனவா இருந்துச்சு. ஆனா அதுக்கு நேரமும் பணமும் ஒதுக்குனா என் குடும்பம் கஷ்டப்படும்னு அந்த கனவை விட்டுட்டேன். அப்படி ஒரு கனவு எனக்கு இருந்துச்சுங்கிறது கூட எனக்கு மறந்தே போச்சு. ஆனா என் கனவு அடைஞ்ச முழு சந்தோஷமும் எனக்கு கிடைக்கும் எப்ப தெரியுமா? உன்னோட லட்சியத்துல நீ ஜெயிச்சா. நீ ஜெயிக்கணும் பார்த்திபா, அது மட்டும் தான் உன் மனசுல இருக்கணும். இந்த குடும்பத்தை உங்களோட சேர்ந்து நானும் பாத்துப்பேன்னு சொல்லிருக்கேன். ஆனா இப்ப நானும் உங்களுக்கு இன்னொரு பாரமா இருக்கேன்னு தோணுது. ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ, லூசா நீ. இதுல நீ ஜெயிச்சா உனக்கான மரியாதையும் கிடைக்கும். இன்னும் சந்தோஷமா நம்ம ரெண்டு பேரும் குடும்பத்தை பாத்துக்கலாம். உன் கனவு அடையிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல பார்த்திபா, ஜஸ்ட் 7 days. ஒரே ஒரு வாரம் தான், அது வரைக்கும் இங்க என்ன நடந்தாலும் அதை நான் பாத்துப்பேன். ஓ மண்டையில பாக்ஸிங் மட்டும்தான் இருக்கணும், புரியுதா? இல்ல 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 இல்ல, வந்த வேலை நீட்டா முடிஞ்சது. அந்த கோச்சிப்போ நம்ம கையில.
எல்லாம் பணம் பண்ற வேலை. அதே பணத்துக்காக தான் அவனும் அந்த போட்டியில கலந்துக்க வந்திருக்கான். அந்த பணத்தோட வேல்யூ என்னன்னு அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறவங்களுக்கு தெரியாமையா இருக்கும். வாய்ப்பே இல்ல. அந்த போட்டியில ட்ரைனிங் கொடுத்து பாத்திருப்பீங்க. முதல் தடவை ஜெயிக்காம இருக்க ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. நம்மள மீறி எதுவும் நடக்காது. ஓகே ஓகே சரி, இப்ப அவன் வர டைம் சொன்னாங்க. நான் இங்க இருக்கிறது அவ்வளவு சேஃப் இல்ல, நான் நேர்ல வந்து பேசுறேன். பாய். என்னப்பா என்ன ஆச்சு? இத போய் வச்சுட்டு தண்ணி கொண்டு வாமா. சொல்றதே செய்யமா, போய் தண்ணி கொண்டு வாமா. என்னங்கப்பா? என்னப்பா ஆச்சு? ஏன் பதட்டமா இருக்கீங்க? என்ன ஆச்சு? மாப்பிள்ளைங்கம்மா. அப்பா குபேரன் மாமாவா? ரூம்ல தான் இருப்பாரு. அட இவ ஒருத்தி. நான் அரவிந்த் மாப்பிள்ளைய கேட்டேன். அரவிந்தா? அவர் ஆபீஸ் போயிருக்காருப்பா. அவர் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? நிச்சயமா தெரியுமாமா உனக்கு. மாப்பிள்ள ஆபீஸ் தான் போயிருக்காரா இல்ல வேலை விஷயமா வெளிய எங்கயாவது போயிருக்காரா? ஆபீஸ் தான்ப்பா போயிருக்காரு. ஏன் இப்படி கேக்குறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அமைதியா எங்க போறேன்னு சொல்லிட்டு போனீங்களோ, அங்க போனீங்களான்னு கூட தெரியலையே. நான் இப்ப டியூட்டியை முடிச்சுட்டு வரும்போது உங்களை ஒரு இடத்துல பார்த்தேன் மாப்பிள. உங்க ஆபீஸ் அந்த இடத்துல இல்லையே. மாமா நான் ஒண்ணு 8 மணி நேரம் வேலை பார்த்து மாசம் பிறந்தா சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வரவும் கிடையாது. மாசம் பிறந்தா 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். பிசினஸ் சம்பந்தமா 1000 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். ஓஹோ, அப்ப நீங்க போற 1000 இடத்துக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு தான் போவீங்களா? மாமா என்ன நோமா? தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க மாமா. ஐயோ சகல என்ன பேசிட்டு இருக்காரு பாருங்க. சகல கொஞ்சம் சும்மா இருக்க. நான் பொண்ணு கூட சொல்லிட்டு இருக்கேன். சகல கொஞ்சம் நீங்க ஒரு பொண்ணு கூட போனத என் கண்ணால நான் பார்த்தேன். கொஞ்சம் இருங்க மாமா. சகல தேவையில்லாம பேசுறாரு. நீங்க சும்மா இருங்க. என்ன மாப்பிள்ள பேசுறீங்க நீங்க? இது ராதிகாவோட வாழ்க்கை. இங்க பாருங்க, நான் எங்க போறேன் எங்க வரேன்னு யாருகிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எங்க அப்பா அம்மாவே என்ன கேட்டது இல்ல. இந்த மாதிரி குற்றவாளியா நிக்க வச்சு கேள்வி கேக்குறது, அப்புறம் மாமான்னு கூட பாக்க மாட்டேன். கொஞ்சம் சும்மா இருங்க சொல்லிட்ட. அரவிந்த் உங்க அப்பா அம்மாக்கு பதில் சொல்லுங்க, சொல்லாம போங்க. ஆனா பொண்டாட்டி கிட்ட பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க எவ கூட ஊர் சுத்திட்டு வரீங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு ஆகணும். ஆமா என் கண்ணால பார்த்தேன். என் பொண்ணு ராதிகா கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். எவ்வளவு இருந்தாலும் சரி, கேள்விக்கு மட்டும்தான் பதில் கிடைக்கும். சந்தேகத்துக்கு எல்லாம் என்னெல்லாம் விளக்கம் கொடுத்து இருக்க முடியாது. ராதிகா என்ன நடக்குதுங்க?
ஆபீஸ் போறேன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு எவ கூட ஊர் சுத்திட்டு வந்திருக்காருக்கா. அப்பா பாத்துட்டு வந்து என்னன்னு கேட்டா பதில் சொல்லாம சண்டை போட்டுட்டு இருக்காரு. என் தம்பி எப்படி வந்து நிக்கிறான்னு பாரு. அப்பா அரவிந்த் என்கிட்ட வந்து பேசினாருப்பா. எனக்கு நல்லா தெரியும் எல்லாம் ரஜினியோட பிளான் தான். என்ன சித்தப்பா? வாடா சிங்கமுத்து. என்ன உன் மேலே கை வச்சுட்டு போயிருக்கான்? எனக்கு ஒரு கால் பண்ணிருக்க வேண்டியதான வந்து கைய கால உடச்சு விட்டுருப்பல நானு. அப்பா பாவம் சித்தப்பா, எனக்காக தான் அவ்வளவு பொறுமையா இருந்தாரு. என்ன அசிங்கப்படுத்தினது அவன். ஆனா அவங்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க வச்சு ரஜினியும் என்ன அவமானப்படுத்திட்டா. இங்க பாரு சிங்கபுத்து, உடனடியா ஏதாவது செஞ்சாகணும். இந்த அசிங்கத்தோட என்னால் இந்த வீட்டுல இருக்கவே முடியாது. வழி வாங்கியே ஆகணும். அடே நீ எதுக்கு கோலப்படாத? நான் இருக்கல, நீ பாட்டுக்கு டென்ஷன் ஆகாம இருந்த. நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சிங்கமத்து. ராதிகா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை கிளம்ப சொன்ன, ரெடி ஆகாம நின்று பேசிட்டு இருக்க. நீ போய் ரெடியாவே, நம்ம கிளம்பலாம். நினைச்சா வீட்டுக்கு வான்னு சொல்லுவீங்க, நினைச்சா வீட்ல இருந்து துரத்தி விடுவீங்க. என்ன என்ன நினைச்சீங்க? நைட்டே எல்லாம் பேசியாச்சு இல்ல, இப்ப என்ன மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? நைட்டு பேசினது நீங்க. நான் எந்த பதிலும் சொல்லலையே. நான் வரேன்னு சொன்னா ராதிகா. என்னக்கா நீதான் சொல்லணும் என்ன பண்ணிட்டு இருக்கேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.